காதுகளுடைய முக்கியத்துவத்தை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த காதுகள் கேட்பதற்கு மட்டுமல்ல மனிதனை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவனுடைய பேலன்ஸ் ஈக்குவலி பிரியம் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது நாலு காலில் நிற்கக்கூடிய விலங்குகளுக்கு அந்த பேலன்ஸ் பிரச்சனை கிடையாது இப்போ ஒரு புளியோ சிங்கமோ ஒரு மானையோ நீங்கள் ஒரு கப்பலில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுங்களுக்கு சீ சிக்னஸ் வராது ஆனால் மனுஷனுக்கு சி சிக்னஸ் வரது காரணம் அந்த ஈக்குவலிபிரியம் பிரியம் அஃபெக்ட் ஆகிறதுனால்தான் அதனால தான் சார்ல்ஸ் டார்வின் அந்த பீகிள்ங்கிற அந்த ஸ்மால் வெசலில் போகும்போது ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாரா நம்ம ஏன்டா இந்த சிப்புக்கு வந்தோம் ஏன்னா சின்ன வெசல் வேறு அது வந்து அந்த வேவ்ஸில் அப்படியே டாஸ் ஆகும்போதெல்லாம் அவருக்கு சிக்னஸ் வந்து படாத பாடுபட்டிருக்காரு அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது மனுஷனுக்கு இந்த ரெண்டு காலில் நிற்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அதுக்கும் வந்து காது உதவியாக இருக்குது இப்போ ஒரு புதிய இடத்துக்கு போகும்போது நாம் நம்முடைய சொற்களை அந்த இடத்தினுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கிறோம் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம் அதில் தான் வந்து ஒரு புதிய டயலெக்ட் வருது அதனால தான் ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு பார்த்திங்கன்னா அந்த டயலக்ட் மாறும் தட்ப வெப்பம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பயிர்கள் அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் போன்றவற்றிற்காக அந்த மொழி சில மாற்றங்களை அடைந்து ஒரு புதிய வட்டார மொழி தொடங்குகிறது இப்போ மனுஷன் வந்து தேவையில்லாமல் சத்தம் போடுவான் நம்ம வந்து ஒன்றுமே இல்லாமலே சத்தம் போடுறது நாம தான் டீச்சர் வந்து கிளாஸை விட்டு வெளியே போனோன்னே எப்படி தான் பேசுவாங்கன்னு தெரில அப்படி பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னு தான் தெரில பேசிக்கிட்டே இருக்காங்க அண்ணா தான் ஒரு முறை சொன்னார் ரெண்டு பேர் ஒரு ரெண்டு மணி நேரம் வீதியில் நின்று கடைக்கு போயிட்டு வந்தவங்க இப்படி நின்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க பேசிக்கிட்டே இருக்க வந்துட்டு கடைசியில் பிரியும்போது சரி நாளைக்கு மீதியை பேசிக்கலான்னு கிளம்புறாங்களே ஒழிய பேசுனது போகுதுன்னு ஒரு திருப்தி அடைகிறதில்ல அதுக்கப்புறம் கூட பேசணுங்கிறத ஒரு சின்ன ஒரு கமா போட்டுட்டு பிரிகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் கோபுல் ஒரு அழகான கார்ட்டூன் போட்டிருப்பார் ரெண்டு பெண்கள் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க கூடையை வச்சுக்கிட்டு அப்படி கூடையை வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பறவைகள் இப்படி பறக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கார்ட்டூன் அப்புறம் அடுத்ததில் அந்த பறவைகள் வந்து ஒரு கூடு கட்டிடும் அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் வந்து குஞ்சு பறிச்சிடும் அப்புறம் அந்த குஞ்சோட பறந்து போயிடும் அப்போயும் இவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டே இருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு அழகான கார்ட்டூன் ஒன்று போட்டிருப்பார் அதுமாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் தேவையில்லாத சத்தம் தேவையில்லாத ஓசையை நாம் எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் விலங்குகள் ஒரு காரணத்தோடு தான் வந்து சத்தம் போடுது ரிச்சர்ட் ஆக்கின் சொல்லுவார் காட் த டெல்யூஷனில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நேச்சர் நெவர் வேஸ்ட் ஈவன் அ சிங்கிள் செகண்ட் இயற்கை வந்து ஒரு மிகப்பெரிய கஞ்சத்தனம் வாய்ந்த ஒன்று அது ஒரு நொடியை கூட வீணாக்குவதில்லை ஆனால் பல நாட்களையே வீணாக்குகிற தாராள ஊதாரி தனம் நிறைந்தவர்கள் நாம் இப்போ இயற்கை என்ன பண்ணுதுன்னா தேவையில்லாமல் ஒரு சத்தம் கிடையாது இப்போ பறவைகள் பாடுது நிறைய இலக்கியங்களில் பார்க்கலாம் பெண் குயில்கள் பாடின அப்படின்னு அது தப்பு பெண் குயில்கள் பாடாது ஆண் குயில்கள் தான் பாடும் எல்லா இனத்துலேயுமே பாடக்கூடிய பறவைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆண் தான் பாடுது பெண் பாடுறதில்லை சைலண்ட் தான் குயில்கள்லேயும் ஆண்கள் தான் பாடும் குயில்களில் மட்டும் இல்லை வானம்பாடிகளையும் ஆண்கள் தான் பாடும் இது ஏன் பாடுது எப்படி பாடுது அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணவங்க நாலு காரணங்கள்னால பாடுதுன்னு சொன்னாங்க இப்போ ஒரு ஆண் பறவை எடுக்கிறோம் அதை எடுத்து தனியாக வளர்க்குறோம் அதுக்கு இந்த வரக்கூடிய அந்த ஆர்கனை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது பாட முடியாது எந்த பறவையும் பிறந்த உடனே பாடுறது கிடையாது சும்மா கீ கீ கீந்து சத்தம் போடும் அவ்வளோதான் அது வளர்ந்த பிறகு தான் அது பாடுது அது ஏன்னா அந்த டெஸ்டோஸ்டீரான்கிற அந்த ஹார்மோன் இருந்தால் தான் அந்த பறவை பாட முடியும் டெஸ்டோஸ்டீரான அந்த ஆண் பறவைக்கிட்ட இருந்து எடுத்துட்டோம்னா அதனால் பாட முடியாது ரெண்டாவது அதை வந்து தனிமைப்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்க அப்போ மற்ற பறவைகள் பாடுறதை கேட்காமலே இருந்துட்டாலும் அதனால் பாட முடியாது ஸோ அது கேட்கணும் அது மற்ற பறவைகள் பாடுறதை கேட்டால் தான் அந்த ஒரு ஒரு அடலசன் பீரியட் வந்தோடனே அது பாட முடியும் இல்லைன்னா அது பாட முடியாது இப்போ ஒரு பறவைக்கு அதுக்கு கேட்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க காது கேட்காமல் செஞ்சிட்டோம்னா அது வளர்ந்த பிறகும் பாட முடியாது மூணாவது இப்போ குயில்னால் அதில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது இப்போ வானம்பாடினால் அதில் வே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது பாடுற பறவைகள்லையே நிறைய வெரைட்டிஸ் நிறைய ஸ்பீஸீஸ் இருக்குது இந்த எல்லா ஸ்பீசிஸினுடைய சாங்கையும் எடுத்து அனலைஸ் பண்ணால் ஒரு சிமிலாரிட்டியை பார்க்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா எவல்யூஷனரி ரீசன்ஸ் இதெல்லாம் ஒரு மூலத்திலிருந்து தான் எவால்வ் ஆகிருக்க முடியும் அதனால் இந்த பாடல்களில் கொஞ்சம் அந்த சிமிலாரிட்டியை நம்மளால் பார்க்க முடியும் எவல்யூஷனரி ரீசன்ஸ் நாலாவது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸில் மட்டும்தான் இது பாடும் இப்போ அதுங்க வந்து குஞ்சு பொறிக்க வேண்டிய டைமில் தான் அந்த ஆண் வந்து அங்கே நின்று பாடும் மற்ற டைம்லாம் அது பாடிட்டு இருக்காது அந்த அதுக்கான சீசன் இருக்குது ப்ரீடிங் சீசன் வந்த உடனே அந்த ஆண் குயில் ஒரு இருந்து பாடும் அது என்ன சொல்லுதுன்னா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு மற்ற ஆண் குயில்களை காஷன் பண்ணுது நான் இங்கே இருக்கேன் அனாவசியமாக இங்கே வராதிங்க பெண் கோயில்களுக்கு சிக்னல் கொடுக்குது நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு இதுக்காக பாடுது இந்த நாலு ரீசன்ஸ்க்காக தான் ஒரு பறவை பாடுது இது மாதிரி ஒவ்வொரு விலங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சத்தத்தை இப்போ வந்து அதனுடைய சத்தத்துக்கு ஒரு ரீசன் இருக்குது இப்போ ஸ்பேம் வேர்ல்ஸ் இருக்குது டால்ஃபின்ஸ் இருக்குது அதுங்க ஒரு விதமான சத்தத்தை ஏற்படுத்துது இப்போ வேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓசையை எழுப்புது இப்போ நாய்கள் பார்த்திங்கன்னா நாயினுடைய ஓசைனா நாய் குறைக்கிறதுலையே பல்வேறு விதமான ஓசைகள் இருக்குது இப்போ வந்து புதுசாக ஒரு ஆள் வந்தால் வேறு மாதிரி குறைக்கும் வளர்த்தனவரை கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்துட்டு வந்தார்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மாதிரி செல்லமாக குறைக்கும் சாப்பாடு போடலன்னா அதுக்கு ஒரு மாதிரி குறைக்கும் இந்த மாதிரி நாய் குறைக்கிறத நாய் வளர்த்துறவங்களுக்கு தான் தெரியும் ஓ இதுக்காக தான் குறைக்குது ஏறு இரு சாப்பாடு போடுவாங்க அப்படிம்பாங்க வளர்க்குறவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி புதுசாக ஆள் வந்தால் எப்படி அப்புறம் வேறு நாயை பார்த்தா வேறு டெக்னிக்கில் குறைக்கும் அது ரொம்ப பலமான ஒரு நாயை பார்த்துருச்சுன்னா பின்னால் போய்கிட்டே குறைக்கும் அதை பார்க்கலாம் நாய் குறைக்கிறதுல கூட பல்வேறு விதமான கம்யூனிகேஷன் இருக்குது இப்போ இந்த நாயின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதனால் சென்ஸும் பண்ண முடியும் இப்போ தன்னுடைய எஜமான் வராருங்கிறத மாடிப்படி ஏறி வரும்போதே அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸை வச்சு இது நம்பால் தான் வராருன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு ஒரு மாதிரி குறைக்கும் மற்றவங்களுடைய காலடி ஓசைக்கும் எஜமானுடைய காலடி ஓசைக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியும் இப்போ தூரமாக அவங்க கார் வருதுன்னா அந்த ஹார்னை வச்சு கண்டுபிடிக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது ஆனால் இதுக்கு அந்த ஹார்னை வச்சு கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக ஒரு மாதிரி குறைக்கும் ஒரு மாதிரி வாளாட்டி உடனே தன்னுடைய ரெஸ்ட்லெஸ்னஸை எக்ஸ்பிரஸ் பண்ணோம் இது வந்து அதுங்களால் வித் ரொம்ப ஷார்ப்பாக கேட்க முடியுங்கிறதுக்கான விளக்கம் இந்த சில விசில்ஸ் இருக்குது அதில் வந்து சவுண்டு வேவ்ஸை வந்து நம்மளால் எழுப்ப முடியும் அந்த விசிலை ஊதுனா நாய்ங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் மனுஷங்க காதில் விடவே விடாது த டோபர்மேன் கேங் அப்படின்னு ஒரு படம் அதில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவான் ஒரு பேங்கை எப்படியாவது ராப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவான் அதுக்காக என்ன பண்ணுவான் டோபர்மேன் நாய்களை வளர்த்து அதுக்கு பழக்குவான் அதுங்களுக்கு ஒவ்வொரு நாய்க்கு ஒவ்வொரு ரேஞ்சு உள்ள ஓசை எழுப்பக்கூடிய விசிலை வச்சு அதை ஊதுவான் அதை ஊதுனா கரெக்டாக அந்த நாய் அந்த கமாண்டை ஃபாலோ பண்ணும் இந்த நாய்கள்லாம் வந்து கமாண்ட் கொடுத்தா ஃபாலோ பண்ணக்கூடியது வளரக்கூடியது டோபர்மேன் டாக்ஸ் வந்து ரொம்ப புத்திசாலியானது டோபர்மேன் ஃபின்ஷர் அப்படிங்கிற ஒரு பேர் தான் அதுக்கு ஆரம்பத்தில் இருந்தது ஏன்னா அதை வந்து வளர்த்தனவர் வந்து ஒரு ஆர்மி மேனாக இருந்தவர் அவர் டேக்ஸ் கலெக்டர் ஆகிறாரு அவருடைய பேரே வந்து லூயி டோபர் மேன்கிறது அவருடைய பேரில் தான் அந்த ப்ரீடுக்கு நேம் பண்ணாங்க அந்த ப்ரீடுங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த நாய்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க இப்படி இந்த விசில ஊதின உடனே அந்த நாய் இப்படி வந்து உக்காரோ ஒரு பொசிஷன் எடுக்கும் அடுத்தது உள்ளே பேங்க்குள்ளே என்ட்ராகும் ஒன்று போய் கையை பிடிக்கும் இப்படி அதில் அப்படியே அந்த நாய்களை வச்சே அந்த பேங்கை லூட் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை எடுத்திருப்பாங்க டோவர் மேன் கேங்குன்னு அதுங்களுக்கு இந்த விசில்களை கேட்க முடியும் நம்ம காதுகளுக்கு புலப்படாத ஓசைகள் நாய்களுக்கு புலப்படும் அதே மாதிரி தான் வவ்வால்கள் அதுங்க வவ்வால்கள் எப்படி பறக்குது எப்படி செவுத்தில் மோதாமல் நைட்டில் பறக்குதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது அது அல்ட்ராசோனிக் அப்படிங்கிற ஒரு வேவை எழுப்புது அது நமக்காது கேட்காது அது போய் செவுத்தில் மோதினவுடனே அந்த எக்கோவை வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டு கரெக்டாக அது போகும் போய் அந்த இடத்துல டேர்ன் பண்ணிக்கும் இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா பேட் டிடெக்டர் அப்படின்னு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி அதை கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் ரீப்ரொடியூஸ் பண்ணி தான் ஓ இந்த மாதிரி தான் ஆகுதுன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வெவ்வாளர்களுடைய காதுகளை சில காதை வந்து சில பேர் பழுது ப பட வச்சு பரிசோதனை பண்ணால் அதெல்லாம் போய் செவுத்தில் மோதி மோதி விழுந்துச்சு பறக்க முடியாமல் அப்போ தான் உணர்ந்தாங்க அல்ட்ராசோனிக் வேவ்ஸை அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் இப்படி பறக்க முடியுது இப்போ கிரிக்கெட்ஸ் சுவர் கோழின்னு சொல்கிறோம் இல்லையா நைட்டில் சத்தம் எழுப்புது அது உண்மையிலே அல்ட்ராசோனிக்கை தான் அது எழுப்புது ஆனால் இந்த இருக்க அந்த ரெக்கை வந்து மோதுறதுனால ஏற்படுறது தான் இந்த சத்தம் இதை ரெக்கார்ட் பண்ணி கிரிக்கெட்டுக்கு போட்டிங்கன்னா அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது நாம் தான் இந்த சத்தத்தை பண்ணுறோமா அப்படின்னு அதுங்க நினைக்கும் ஏன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற சத்தம் வேறு அது நம்ம காதுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சத்தத்தை அது ப்ரொடியூஸ் பண்ணுது இப்போ யானைகளுக்கெல்லாம் பார்க்குறோம் இவ்வளோ பெரிய காது ஏன் இருக்குது அப்படின்னா அப்போ தான் யானை உயரமாக இருக்குது இல்லையா தரையில் வந்து ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட அது ஏன்னா யானை உயரமாக இருக்கிறதுனால திடீர்னு ஒரு நாலஞ்சு நரி கீழே வந்து அதுங்களுக்கு பிடிச்சி கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணும் அதனால் அந்த காது பெருசு கீழே போகக்கூடிய அந்த ஓசைகள்லாம் கூட அதனால் கேட்க முடியும் சில விலங்குகளுக்கு வந்து சவுண்ட் சில விலங்குகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரேயிங் மேண்டிஸ் இருக்குது பாருங்கள் அதுக்கெல்லாம் வந்து அல்ட்ராசவுண்டு அந்த அந்த சவுண்டு அதுக்கு கேட்கும் ஆனால் இப்போ சில விலங்குகளுக்கெல்லாம் வந்து இன்ஃப்ரா சவுண்டை தான் கேட்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு யானை வந்து ஒரு விதமான ஓசையை எடுப்போம் ஒருத்தர் சொல்கிறாரு அவர் ஒரு யானை மேலே ஏறி போயிட்டு வந்திருக்கார் கொஞ்சம் சின்ன குட்டி யானை அது ஒரு பர்டிகுலர் ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு சத்தமாக அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கு அது ஒரு க்ரை அது எதனால பக்கத்தில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரைனோசிரஸ் இருக்குது அதை பார்த்தோன்னே இது இந்த ஒரு சத்தத்தை ஏற்படுத்தியிருக்க ஒரு இன்ஃப்ரா சவுண்டை அது ஏற்படுத்துது அதே மாதிரியே குரோக்கடைல்ஸ் முதலைகள் இருக்க அதுவும் இந்த மாதிரி இன்ஃப்ரா சவுண்டை வந்து ஏற்படுத்தும் அதுங்களுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு டேசிட் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அந்த சவுண்டை வச்சு அதுங்களால் உணர முடியும் இப்படி இயற்கையில் சவுண்டுகள் மூலமாக தான் வந்து இணைக்கப்பட்டிருக்கு ஒரு காட்டை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காட்டில் ஒரு விலங்குகள் வந்து இந்த சவுண்டை வச்சு தான் அலர்ட் ஆகுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் எப்படி வந்து சில குரங்குகள் வந்து இந்த கழுகுகள் மார்ஷியல் ஈகிள் அதில் இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு எப்படி சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு இப்போ கூட ஒரு மியூச்சுவலான ஒரு கமன்சாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காட்டு எடுத்துக்கிட்டால் ஒரு ப்ரிடேட்டர் வந்தோடனே மரத்தில் இருக்கக்கூடிய சில விலங்குகள் சத்தத்தை செய்யும் குரங்கு சத்தம் செய்யும் மயில் சத்தம் செய்யும் அது கத்துறதை பார்த்து மற்றதெல்லாம் ஒரு மாதிரி அலர்ட் ஆகிடும் இப்போ கூட நம்ம ஒரு காட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு வெஹிக்கிளை ஓட்டிகிட்டு போனோம்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் மைல்ஸ் பெர் ஹவர் போனோம்னா அப்போ நம்ம இருந்து ஒரு விதமான ஒரு சத்தம் வரும் அது நமக்கு தெரியாது ஹார்ன் அடிக்கலைன்னா கூட அந்த சத்தத்தை பார்த்து மான்கள்லாம் அலர்ட் ஆகி உடனே அந்த இருந்து ஓடிடும் அதுங்க அலர்ட் ஆகிரும் நமக்கு தெரியல ஆனால் அதுங்களுக்கு வந்து மிகவும் நுட்பமாக கவனிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால அது ஆகி அந்த இடத்துலேருந்து ஓடிடும் இதுதான் வந்து இந்த சவுண்டு மூலம் எவ்வளோ தூரம் அதுங்க அலர்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த சவுண்டு வந்து இது ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிங்கம் கத்துதுன்னு வச்சுக்கோ ஒரு சிங்கம் வந்து முழங்குனுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சாறு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அந்த சத்தை கேட்கும் இப்போ நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சித்தம் சிங்கம் வந்து கற்றுச்சின்னா யாருக்குமே கேட்காது ஏன்னா அதை விட சத்து அதிகமான சத்தத்தை நாம் இருக்கோம் ஆனால் ஒரு காடு சைலண்ட்டான காடு இப்போ நாம்ளே ஒரு சத்தம் போட்டோம்னா ஒரு இரநூறு மீட்டர் தான் போகுது ஆனால் ஸ்டில் வாட்டரில் சத்தம் போட்டோம்னா பத்தரை கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சவுண்டு ட்ராவல் பண்ணும் ஸ்டில் வாட்டரில் ஏன்னா வாட்டருக்கு அந்த மாதிரி அதை கண்டெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஒரு நல்ல மியூசிக்கை கொஞ்சம் நேரம் உடனேயே ரொம்ப டயர்டாக இருந்தால் கூட நம்ம ஃப்ரெஷ் ஆகிடும் ஒரு பிடித்தமான ஒரு பாடல் வந்தவுடனே அதை கேட்கும்போது நமக்கு ஒரு உற்சாகம் வருது ஒரு எழுச்சி மிக்கக்கூடிய ஒரு பாடல் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நமக்கு சுறுசுறுப்பு இப்போ நேஷனல் ஆந்தம்னால் எந்திரிச்சு நிற்கும் போதே நமக்கு ஒரு கம்பீரம் வருது இல்லையா அது கான்ஷியஸாக வந்ததா அல்லது சப்கான்ஷியஸாக வந்ததாங்கிறது கேள்வி இல்லை சில இசை நம்மை மயக்குகிறது சில இசை நம்மை உற்சாகப்படுத்துகிறது ஒரு காலகட்டத்தில் இந்த வார் டைமில் போய் வெளியே நின்றுட்டுருக்கும்போது நிறைய மியூசிக்கெல்லாம் எடுப்பாங்க முரசரைந்த நீங்கள் சங்க இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சங்க இலக்கியங்களில் வெறும் அந்த நாலு படைவீரர்கள் மட்டும் போகலை தேர் குதிரை அப்புறம் கா இது காலாட்படை இவங்க மட்டும் போகலை இதை தாண்டி கூடவே இசைக்கலைஞர்கள் போனாங்க மருத்துவர்கள் போனாங்க சமையல்காரர்கள் போனார்கள் இவங்கெல்லாம் ஏன் கூட போனாங்கன்னா ஒரு ஏழு எட்டு விதமான மனிதர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு வார்ஃபேராக காம்பெனி பண்ணுவாங்க அதில் ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த முரசு அரைந்த உடனே அந்த ஓசையிலேயே ஒரு உற்சாகம் வருமா வீரர்களுக்கு வந்து உடனே நம்ம வந்து எதிரிகளை வெல்லணும் அப்படின்னு குப்லாய்கான்லாம் இந்த அக்ரஷனுக்கு போகும்போது அவங்க டீமில் இருக்கிறவங்க அப்படியே ம இசையை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அந்த இசை நிகழ்ச்சியை கேட்டு உடனே எல்லா வீரர்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வீரம் வரும் ஒரு துணிவு வரும் எதிரிகளை நம்ம துவம்சம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்படின்னு எழுதுகிறாங்க ஆனால் சங்க இலக்கியத்திலே நம்ம முல்லைப்பாட்டு நெடுநல் வாடை இந்த நெடுநல் வாடை அப்படின்னு சொல்கிறது என்னென்னாக்க போருக்கு போயிருக்கிற அந்த வீரர்களுக்கு வந்து அது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சான் அதனால் அது நல் வாடையாக ஆனால் கணவனை பிரிந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு அது நெடிய வாடையாக இருந்தது தான் ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்காக அதனால தான் அது நெடுநல் வாடை அப்படிங்கிற பெயர் அப்போ அந்த இசை வந்து உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அந்த உற்சாகப்படுத்தக்கூடியது மகிழக்கூடியது வைக்கக்கூடியதாக அந்த ஓசை நமக்கு இருந்திருக்கிறது அப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த காதுகள் எவ்வளோ ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருந்திருக்கு இசை எப்படி ஒரு முக்கியமான பங்கை வகித்திருக்குங்கிறது மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் பல மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ் நம்ம இந்திய இலக்கியத்தில் எடுத்துக்கிட்டால் நாரதர் வந்து ரொம்ப இனிமையாக இசையை உண்டாக்குவார் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் நம்ம அப்போ நாம் படிக்கிறோம் ராவணன் வந்து மிக அழகாக வந்து பாடுவார் ராவணன் வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞன் ராவணுடைய இசை வந்து எல்லாரையும் மயக்கும் அப்படின்னு சொல்லி நாம் படிக்கிறோம் அதே மாதிரி மேற்கத்திய இலக்கியங்கள் எடுத்தாலும் அதில் வந்து பல மித்தலாஜிக்கல் கேரக்டர்ஸ் பல லெஜண்ட்ஸ் இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவங்க ஒருத்தர் வந்து ஆர்ஃபியஸ் அப்படிங்கிறவர் ஆர்ஃபியஸ் இசை வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்குமா அவர் வந்து பாட ஆரம்பித்தா எல்லாருமே மயங்கிடுவாங்களாம் அவ்வளவு இனிமையான இசை ஏற்படுத்தக்கூடியவர் ஆர்ஃபியஸ் அவருடைய மனைவி இறந்து போயிடுறாங்க இறந்த உடனே ஹேடஸ் அப்படிங்கிற அந்த பாதாள லோகத்துக்கு போயிடுறாங்க அப்போ ஆர்பிஎஸ் என்ன பண்ணுறாரு தன்னுடைய மனைவியை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறாரு போயிட்டு அங்கே இருக்கிற அந்த தேவர்கள்கிட்டெல்லாம் போய் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு இவருடைய இசையை கேட்டு எல்லாரும் மயங்கி போயிடுறாங்க மயங்கின உடனே அவங்க சொல்கிறாங்க உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு என் மனைவி தான் வேணும் அப்படின்னு உடனே அவங்க இந்த இசைக்கு மயங்கினதுனால மறுத்து சொல்ல முடியல பாதாள உலகத்தில் போனவங்க யாருமே மறுபடியும் திரும்ப முடியாது ஆனால் இவருடைய இசைக்கு மயங்கி அவங்க என்ன சொல்கிறாங்க சரி உன் மனைவி உன் கூட அனுப்பிச்சிடுறோம் ஆனால் ஒரு கண்டிஷன் உன் மனைவி உன் பின்னாடியே வருவா வராளான்னு நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது இவர் சரின்னு சொல்லிட்டு போகிறாரு கொஞ்சம் தூரம் போனோடனே அப்படி திரும்பி பார்த்துட்றாரு திரும்பி பார்த்த உடனே மனைவி மறுபடியும் பாதாள உலோகத்திலேயே தங்க வைக்கப்பட்டாள் அது சில விஷயங்களை திரும்பி பார்க்க போகக்கூடாது எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களே பேசிக்கிட்டு அன்றைக்கி அவர் இப்படி பேசிவிட்டார் இவர் கோபமாக இருந்தார் அவர் திட்டே அன்னைக்கு அவன் சொன்னான்ல அவன் கொடுக்க மாட்டேனா இல்லை இப்படி நம்ம திரும்ப திரும்ப பழையவற்றை சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஆர்ஃபியஸ் போனது திரும்பி பார்க்காத நம்ம இதில் கூட உண்டு இயல்பகை நாயனார் வந்து திரும்பி பார்க்காம வந்துட்டார் அப்படின்னு நம்முடைய பெரிய புராணத்தில் உண்டு அது மாதிரி ஆர்பிஎஸ் திரும்பி பார்த்ததுனால என்னாச்சுன்னா அவர் மனைவி இழந்தார் அதுக்கப்புறம் அவர் வந்து வந்தார் அவரை வந்து யாரோ கழுத்தை வெட்டி போட்டுட்டாங்க கழுத்தை வெட்டினோடனே அது வந்து தண்ணியில் மிதந்து போச்சா அந்த தலை அப்பையும் அது பாடிக்கிட்டே போச்சான் அவ்வளோ பெரிய கலைஞர் ஆர்பிஎஸ்னு இன்னொரு கலைஞர் யாருன்னா ஏரியன் அப்படின்னு ஒருத்தர் இந்த ஏரியன் வந்து என்னென்னா மிகப்பெரிய இசைக்கலைஞர் அவர் ஒரு நாட்டுக்கு போட்டிக்கு போகிறாரு போட்டிக்கு போயிட்டு நிறைய பரிசுகள்லாம் பெறாரு அப்போ வந்து கோரிந்த் அப்படிங்கிற நாட்டை பெரியாண்டர் அப்படிங்கிற ஒரு டிக்டேட்டர் ஆண்டுகிட்டு இருக்காரு அவருடைய இதில் போய் பாடி பரிசுகள்லாம் பெற்றுட்டு கப்பலில் வராரு அந்த கப்பலில் கொள்ளக்காரங்க சில பேர் வராங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்க இவருடைய பரிசுகள்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டு உன்ன நாங்கள் வந்து தூக்கி கடலில் போட போகிறோம் அப்படின்னு உன்னை கடலில் போடுறதா இல்லை ஒன்று கொல்றதா நீ முடிவு பண்ணு அப்படின்னு அவர் சொன்னார் நான் ஒரு பாட்டு பாடிட்டு செத்து போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுறாரு அவர் பாடுற பாட்டு அவ்வளவு இனிமையாக இருக்குது உடனே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த டால்ஃபின்ங்கிறது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான அனிமல் மனிதனுக்கு அடுத்தது அதிகமான நுண்ணறிவு இருக்கக்கூடிய விலங்கு வந்து டால்ஃபின் இப்போ நாம் வந்து ஒரு கண்ணாடியில் பார்த்துட்டு இது நாம் தானே ஐடென்டிஃபை பண்ணுவோம் இப்போ ஒரு நாயை கொண்டு போய் கண்ணாடி முன்னாடி வச்சிங்கன்னா அது குறச்சி குறைச்சே செத்து போயிடும் அது வேறு நாய் வந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஆனால் தன்னுடைய மிரர் இமேஜை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது டால்ஃபின் நிறைய டால்ஃபின்ஸ் வந்துருச்சு மேலே இந்த பாட்டை கேட்டுட்டு உடனே இவர் என்ன பண்ணார் நான் கடலில் கூச்சர்ன்னு கூச்சரார் கூச்ச ஒன்று அந்த டால்ஃபினில் ஒன்று அவர் அப்படியே கொண்டு போய் கரை சேர்த்துது ஆனால் இவர் ஒரு தப்பு பண்ணிவிட்டார் அந்த டால்ஃபினை திருப்பி அனுப்ப முட்டார் அதனால் அந்த டால்ஃபின் இறந்து போச்சு இப்போ பெரியாண்டருக்கு தெரிஞ்சு போயிடுது இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி உடனே அந்த அதுக்குள்ளே அந்த கப்பலும் வந்து தரதட்டி எல்லோரும் நீந்தி அந்த கொள்ளைக்காரங்களெலாம் கரைக்கு வராங்க அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருனா அந்த கொள்ளைக்காரங்களெலாம் வந்து பெரியாண்டர் வந்து கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் குரூசிஃபை பண்ணிட்டாரு அப்படிங்கிறதும் க்ரீக் மித்தாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானது ஏரியான் அண்ட் ஆர்ஃபியஸ் இவங்க ரெண்டு பேரும் மியூசிக்கல் லெஜண்ட்ஸ் மியூசிக் அப்படிங்கிறது நாம் பலமுறை பேசியிருக்கிறோம் அதில் வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் லீனியேஜ் ஒன்று இருக்குன்னு இப்போ இசை வந்து ஒரு கணிதத்துக்கு உட்பட்டது அதனால தான் ஏழு ஸ்வரங்கள் இல்லை அது ஒரு ப்ரப்போஷனில் இருந்தால் தானே இசை கண்டபடி பாடினா அது இசையாக முடியாது இல்லை அது காட்டு கத்தல் அதுக்கு ஒரு ப்ரப்போஷன் இருக்கிறதுனால தான் அது இனிமையாக இருக்குது பித்தாகரஸ் வந்து ரெண்டு மியூசிக்கல் நோட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ரேஷியோவை ஒர்க் பண்ணார் அப்போ அவர் சொன்னார் இந்த ரேஷியோவுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ மேக்ஸ் அப்படிங்கிறதுக்கும் மியூசிக் அப்படிங்கிறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இந்த மேக்ஸ் வந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து குவீன் ஆஃப் ஆல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிக புகழ்பெற்ற மேத்தமேட்டிக்கல் வல்லுனர் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் காஸ் அவர் சொன்னார் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஒன்று வந்து ஸ்டடி இன்னொன்று வந்து நாலேஜ் இன்னொன்று வந்து லேர்ன் ஒரு காலகட்டத்தில் வந்து கணிதம் தெரிஞ்சால் தான் அவன் வந்து மனிதன் கணிதமும் மனிதமும் தொடர்புடையவை கணிதம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் என் அகாடமிக்குள்ளே வரணும் அப்படின்னு பிளாட்டோ எழுதி வச்சுருந்தார் கணிதம் தெரிஞ்சவங்கனா லாஜிக்கலாக திங்க் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சவங்க உண்டு கணிதம் இல்லாதது எது இருக்குது எல்லாத்துலேயுமே கணிதம் இருக்குது இப்போ லிட்ரேச்சரில் கணிதம் இல்லையா இப்போ வந்து நாள் காசு மலர் பிறப்பு அப்படின்னு அதுக்கு ஒரு வாய்ப்பாடு இருக்குன்னா அது கணிதம் தானே சரி சயின்ஸை வந்து கணிதம் சயின்ஸில் வந்து இல்லையா பயாலஜியில் இல்லையா இருக்குது ஜுவாலஜியில் இல்லையா இருக்குது ஏன் வந்து கெமிஸ்ட்ரியில்லையா இருக்குது அட்டாமிக் வெயிட் அப்படிங்கிறது என்ன வேலன்சிங்கிறது என்ன அது கணிதம் தானே ஃபிசிக்ஸில் இல்லையா எவ்வளோ ப்ரொப்போஷனில் இருக்கணுங்கிறது அது வந்து கணிதம் தானே சரி மெடிசன்ல இல்லையா இருக்கே விண்டர்ஸ் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது விண்டர்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறதே ஒரு கணிதம் தானே அது வந்து ரெஸ்பிரேட்ரி காம்பன்சேஷனை பற்றி அளக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒன்று அதுவே ஒரு கணிதம் தானே நம்ம ப்ளட் ப்ரெஷர் அதை மெஷர் பண்ணுறமே அது ஒரு கணிதம் தானே ஹார்ட் பீட்டை மேலே மெஷர் பண்ணுறோம் அது ஒரு கணிதம் தானே அட்வான்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி தானே பல கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கணிதம் மியூசிக்கும் ஒரு தான் அந்த மியூசிக் வந்து ஒரு ப்ரொப்போஷனில் இருக்கும்போது தான் நாம் நேசிக்க முடிகிறது அதனால தான் ரோஜ்பேர்க் அப்படிங்கிறவரும் ஒன்று சொன்னார் ரொம்ப அவர் அழகாக சொன்னார் நம்முடைய லாங்குவேஜுக்கு இருக்கக்கூடிய அந்த லாஜிக்கல் சிஸ்டமும் மியூசிக்கு இருக்கக்கூடிய அந்த லாஜிக்கல் சிஸ்டமும் ஒரே மாதிரியாக இருக்குது அந்த ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால தான் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து மியூசிக்கை ஈஸியாக அப்சார்வ் பண்ணிக்கிது இப்போ குழந்தைங்களுக்கு பாடம் கற்றுக் முன்னாடி பாட்டு தானே கற்றுக் கொடுக்குறோம் இப்போ ஸ்கூலில் சேர்ந்த உடனே ரைம்ஸ் தானே சொல்லி கொடுக்குறோம் அது தானே ஈஸியான முறையில் கற்றுக்கிறது ஃபஸ்ட்டு பாட ஆரம்பிச்சிட்டாலே ஈஸியாக நம்ம பாடத்தை கற்றுக்க முடியும் இப்போ ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் இருக்காங்க அந்த ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கெலாம் பாடமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாட்டு மூலமாக தான் கற்றுக் கொடுப்பாங்க ஒரு புதிய லாங்குவேஜை கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பாட்டு பாட்டு மூலம் கற்றுக்கிறது ஈஸி மெசபட்டோமியாவிலேயே வந்து ஐயாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்திருக்கு அது மட்டும் இல்லை இந்த மாயன்ஸ் அவங்களுடைய சிவிலைசேஷனில் களிமண்ணாலான விசில் களிமண்ணாலான ஃப்ளூட்டு இதெல்லாம் இருந்திருக்கு ட்ரை சால்வேஜ் அப்படின்னு ஒரு போயம் வந்து இவர் எழுதியிருக்காரு எலியட் அதில் என்ன சொல்கிறாருன்னா வெளியே இருக்கிற மியூசிக் நின்று போன பிறகு நம்ம உள்ளுக்குள்ளே வந்து அந்த இசை நீடிச்சுக்கிட்டே இருக்கு நம்ம போகிறோம் ஒரு கச்சேரி கேட்குறோம் அருமையாக ஒரு ஃப்ரூட்டு வாசிக்கிறாரு அவரு ஹரிபிரசாத் சௌராசி அவனுடைய ஃப்ளூட்டை கேட்குறோம் ஆஹா பிரமாதமாக கச்சேரி முடிஞ்சிருது ஆனால் நம்ம மனசுக்குள்ளே ஒரு புல்லாங்குழல் இசைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வந்தாலும் அந்த ஓசை அப்படியே இருக்குது அந்த ஓசை நமக்குள் இருக்கிறது அங்கே இசை நின்று விட்டது ஆனால் நமக்குள் அந்த இசை தொடர்கிறது அதுதான் இசையினுடைய ஒரு தாக்கம் ராபர்ட் கிரீன் எழுதியிருப்பார் என்னென்னா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கற்றுக்குறோம் ஒரு பியானோவை கற்றுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பியானோ முதல்ல வெளியே இருக்கு நாம் நல்லா கற்று முடித்த உடனே அந்த பியனோ நமக்குள்ளே வந்துடுது இப்போ வந்து நமக்குள்ளேயே ஒரு பியனோ இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்படிலாம் பியனோவை இசைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிது இந்த நோட்டை இப்படி அப்போ தான் நம்ம மாஸ்டி அடைகிறோம் வெளியே இருக்கக்கூடிய பியனோ உள்ளே வந்து விட்டால் நாம் இசை ஆகிறோம் வெளியே ஓட்டுகிற வாகனம் நம் உள்ளே வந்து விட்டால் நாம் தேர்ந்த ஓட்டுநர் ஆகிறோம் வெளியே இருக்கிற இலக்கியம் நமக்குள் வருகிற போது நாம் இலக்கியவாதியாக ஆகிறோம் வெளியே இருக்கிற சொற்பொழிவு நமக்குள் வருகிற போது நாம் சிறந்த சொற்பொழிவாளராக மாறுகிறோம் வெளியே இருக்கிற கவிதை நமக்குள்ளே வருகிற போது நாம் சிறந்த கவிஞராக மாறுகிறோம் இதுதான் அந்த இசையினுடைய தாத்பரியம் அப்போ மியூசிக் அப்படிங்கிற ஒரு ஓசை மனிதனை வந்து தொடர்ந்து மயக்க வச்சு வசீகரித்து அவனை சிந்திக்க வச்சு அவனை இழுத்துக்கிட்டே இருந்திருக்கு இன்றைக்கும் பாருங்கள் யாராக இருந்தாலும் சரி அவனுக்குள்ளே வந்து ஒரு நல்ல மியூசிக்கை கேட்ட உடனே அப்படியே சாந்தமாயிரும் ஒரு இனிமையான இசையை கேட்டவுடனே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்பெல்லாம் அடங்கிடும் இதெல்லாம் வந்து நம் அந்த செவி நமக்கு தருகிற இன்பம் அந்த செவி யூசிக்க மட்டுமில்லை சிறந்த சொற்பொழிவு எதை இருந்தாலும் சரி அது வந்து நம்ம வந்து ஈர்க்குது நம்ம வந்து அப்படியே லயிக்க வைக்குது நம்முடைய கவலைகளை மறக்க வைக்கிறது அப்படிப்பட்ட காதுகளை நாம் எவ்வளவு நுட்பமாக பராமரிக்க வேண்டும் என்பது அவசியம் இப்போ காதுன்னு ஒன்று நம்ம என்ன நினைக்கிறோம் இதுதான் காதா இது வெளியேற தெரிகிற பகுதி இந்த வெளியேற தெரிகிற பகுதி இல்லாமல் கூட கேட்க முடியும் ஆனால் இந்த வெளியே தெரிகிற இந்த பகுதி இருக்குது இதுக்கு பேர் பின்னான்னு பேர் இந்த பின்னா தான் வந்து இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் குவிக்குது நான் சொன்னேன் யானை இருக்குது அந்த யானைக்கு மிகப்பெரிய காது இருக்குது அந்த காது கீழே போகக்கூடிய அந்த சவுண்ட்ஸ்லாம் கூட பிக்கப் பண்ணுறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அது மாதிரி நமக்கும் பல்வேறு இடங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த ஓசைகளெல்லாம் குவிக்கிறதுக்காக உதவு இந்த காது இதுதான் வந்து பின்னா இப்போ இந்த பின்னா உள்ளே வந்து ஒரு ஆடிட்டரி கெனால் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளுடைய காது இப்போ காதில் வந்து ஒரு சன்னமான ஒரு பறை இருக்கிறது அதுக்கு பேர் டிம்பேனம்னு பேர் நான் ஏற்கனவே சொன்னேன் அது ஒரு மில்லி மீட்டரில் பத்தில் ஒரு பங்கு தான் இருக்குது அந்த டிம்பேனம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த டிம்பேனம் வந்து யாராவது சத்தமாக நம்ம காதுகிட்ட வந்து கற்றுனா உடனே என்ன ஆகுதுன்னா அதை அது பாதிக்கப்படும் சில டைமில் அது அது அருந்துருங்கிறாங்க அதனால் செவிடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் ஒரு காது பக்கத்தில் போய் கத்தக்கூடாது இந்த காது வந்து கேட்பதற்கு மட்டுமல்ல அதுக்குள்ளே இருக்கிற செமி சர்க்குலர் கெனால்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற மூணு விதமான ஆசிக்கல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து நம்முடைய ஈக்குவலி பிரயத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது இந்த காதை பற்றி இன்னும் சில நுட்பமான தகவல் இருக்குது காதை எப்படி பராமரிக்கணும் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து சிந்திப்போம்